சேனல் சிந்தனை செய் மனமே. வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? எல்லாருக்குமே சக்சஸ் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி இல்லையா? ஸோ வெற்றிங்கிறது வெறும் சந்தோஷத்தை மட்டுமே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இரண்டாவது, அப்படியே அது சந்தோஷத்தை கொண்டு வந்தாலும் அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. சாரி ஃபார் த லாங்குவேஜ், இட்ஸ் த புக் டைட்டில். ஸோ இந்த புத்தகம் எதை பற்றி அலசுது அப்படின்னா, எப்படி ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டுக்காம இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகம் பேசுது. மொத்தமாகவுமே ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை எந்த விஷயத்தை பற்றியோ கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் எப்பப்பாரு ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை சின்ன சின்ன விஷயத்தை பற்றியோ கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடிச்சுக்கிட்டும் இருக்க முடியாது. கவலைப்படணும், எதுக்காக எவ்வளவு நேரம் கவலைப்படணுங்கிற அந்த நாலெட்ஜ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகம் வெற்றி எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது, ஒரே தருணத்தை எதிர்கொண்டு இரண்டு பேருக்கு வெற்றி எப்படி மாறுபட்டிருக்குன்ற விஷயத்தையும் இந்த புத்தகம் விரிவாக அலசியிருக்கு. அந்த ரெண்டு பேரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். 1983 ஒரு கிட்டரிஸ்ட்டை ஒரு பேண்ட்லேருந்து தூக்குறாங்க. எப்படி தூக்குறாங்கன்னா, எதுவுமே சொல்லலை, எதுக்காக உன்னை ஃபயர் பண்ணுறோன்னு கூட அவங்ககிட்ட சொல்லலை. காலையில் அவங்க எழுந்திருக்கிறான், அவங்க சொந்த ஊருக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு, எப்பா தம்பி நீ வீட்டுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் அவன் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? எவ்வளவு பாதரிங்கான ஒரு சிச்சுவேஷன் இது. அவன் வாழ்வாதாரமே ஒரு ஒரு ரீசன் கூட சொல்லாமல், அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அவன் செஞ்சிட்டு இருக்கான். அந்த கிட்டார் வாசிக்கிறது, அந்த பேண்டில் இருக்கிறது, அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு விஷயத்த இனிமேல் நீ பண்ண வேணாம், நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லும்போது வாழ்வாதாரமும் போச்சு, அவனுக்கு பிடிச்ச விஷயத்தையும் அவன் செய்ய முடியாமல் போச்சு, அதுக்கான காரணம் கூட தெரியாது. அப்போ அவனை இந்த மாதிரி சொல்லி அனுப்பின உடனேவே அழுதுகிட்டே அவன் வந்து அவன் வண்டியில் ஏறான். வண்டியில் ஏறி அவன் சொந்த ஊர் நெருங்க 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 அவன் மனசில் ஒரு புதிய உத்வேகம் பிறக்குது, புதிய தன்னம்பிக்கை பிறக்குது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்ன வெளியே தோர்த்துன்னு அவங்க ஃபீல் பண்ணணும், அவங்க கண்ணீரில் குளிக்கிற அளவுக்கு நான் பெரிய சக்சஸ்ஃபுல் மேனாக ஆகி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து ஒரே மாதத்தில் ஒரு பேண்டை ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு நாள் பெரிய சக்ஸஸ் அவர் பண்ணுறாரு அந்த பேண்டை. அதில் வந்து 25 மில்லியன் ஓகேவா, அவ்வளோ காப்பீஸ் வந்து அவருடைய ஆல்பம் விற்கப்படுது ஓகேவா. ஆனால் இருந்தாலும் 1993 அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் இன்னமும் என்னை ஃபெயிலியராக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்க நீங்களாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பேண்டை டெவலப் பண்ணி இப்போ 25 மில்லியன் வரைக்கும் சோல் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆல்பமை விற்றுருக்கீங்க, இருந்தும் நீங்கள் எப்படி ஒரு ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன வெளியில் துரத்தின அந்த பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட் 180 மில்லியன் சோல்ட் பண்ணியிருக்கு, இன்னமும் நான் அந்த இடத்த அடையலை, அதனால நான் அடைஞ்சது வெற்றினே நான் நினைக்கல, எனக்கு நான் ஒரு ஃபெயிலியர்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 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 கதை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே மாதிரி 1962 ஒருத்தரை இதே மாதிரி பேண்ட்லேருந்து விளக்குறாங்க. அந்த பேண்ட்லேருந்து எதுக்காக அவரை விளக்குறாங்க அப்படின்னா, அவர் ஃபங்கி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு ரேப் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இல்லாமல், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல், ஏதோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல், ஒரு ப்ராப்பரான ஒரு லவ்வரோட, வேறு யாருக்கு நிறைய பொண்ணுங்களோட பேசாமல், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் லைஃப்பை ஒரு சட்டிலாக ரொம்ப அழகாக, தன்னுடைய ஜாப் வேறு, தன்னுடைய பர்சனல் லைஃப் வேறுனு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்துகிட்ருக்கிறார் ஓகேவா. ஆனால் அந்த பேண்டில் இருக்கிற மற்ற 3 தனக்கு இந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்காததை நினச்சி ஒரு மாதிரி பொறாமையாக உணர்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த பர்சனை தூக்குறாங்க. இந்த பர்சனையும் வெளியில் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி எந்த காரணமும் சொல்லாமல் ஃபயர் பண்ணப்படுறாரு. என்னத்துக்கிட என்னை ஃபயர் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் அவர் வெளியில் போகிறார். ஆனால் வெளியில் போன உடனேவே அவர் இந்த மாதிரியான உத்வேகமோ தன்னம்பிக்கையோ அவருக்கு ஏற்படலை. அவர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. அடடா என்னாச்சு, அவர் நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் என் வாழ்க்கை என்ன ஆக போகுது, நான் எப்படி என்னோடய வாழ்வாதாரம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருமே ஒரு 10-30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல வேலை அந்த பேண்ட்லேருந்து என்னை தூக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் அதே மாதிரி பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேனெல்லாம் ஆகலை,
அதாவது பெரிய பேண்டு, அவரே ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணி இன்னொரு ஆல்பம் சோல்ட் பண்ணி அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஆளானா அவங்க. அவர் சாதாரணமான ஒரு அவங்க அவர் கேர்ள் ஃப்ரெண்டையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இரண்டு குழந்தைகள் அப்படின்னு ரொம்ப ஒரு சாதாரணமான குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறாரு. அதுவே அவருக்கு சந்தோஷமானதாகவும் வெற்றி நிறைந்ததாகவும் இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் இப்பயும் கிட்டார் வாசிக்கிறாரு, ஆனால் அது வந்து ஃபேமஸ்க்காகவோ இல்லை எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என்னை பாராட்டணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லாமல் கிட்டாரை தன்னுடைய ஆசைக்காக மட்டுமே அவர் வாசிக்கிறார். இப்படியாக அவர் வாழ்க்கை இருக்குது. ஆனால் அவர் ஒரு ஃபெயிலியர்னு சொல்லலை. அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து தன்னை பில்ட் பண்ணி 25 மில்லியன் காப்பீஸ் விற்றதுக்கு அப்புறமும் தன்னை தான் வெற்றி பெற்றதாக ஒருத்தர் நம்பலை அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கிற பிரச்சனை? அவருடைய அண்டர்லைன் பிலீஃப்ல இருக்கிற பிரச்சனை, அவருடைய வேர் நம்பிக்கை. பார்த்தீங்கன்னா அவரை வெளியில தோர்த்தனவங்க இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல, ஒன்று. அவரை வெளியில தோர்த்தனவங்க இன்னும் அவரை விட அதிகமாக தான் வித்துக்கிட்டு இருக்காங்கன்றது இன்னொன்று. இந்த ரெண்டு விஷயமும் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்னால தனக்கு கிடைச்ச வெற்றியை அவரை முழுசா அனுபவிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு அந்த அவேர்னஸே கிடையாது. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் என் வெற்றியை முழுசாக கொண்டாட முடியாமல் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அவேர்னஸே அவருக்கு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் டிப்ரெஷனில் ஒருத்தர் போய் அதுக்கப்புறமா மீண்டு வந்து ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை தொடங்குறாரு, அதுவே தன் வாழ்க்கையில் கிடைத்த வெற்றி நிறைவுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவரோட அண்டர்லைன் பிலீஃப், அண்டர்லைன் வேல்யூஸ் எல்லாம் மாறியிருக்கு இல்லையா? எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, என்னோட குடும்ப வாழ்க்கையும் எனக்கு இருக்கு, நான் கிட்டாரும் வாசிக்கிறேன், அதையும் நான் சந்தோஷமா பண்றேன். ஸோ என்னுடைய அடிப்படை வேல்யூ நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது, எப்போதும் ஆரோக்கியமா இருக்கிறதுன்னு அவருடைய அண்டர்லைன் வேல்யூ அவர் மாத்திக்கிட்ட போது அவரோட வெற்றி என்னங்கிறத அவர் முடிவு செஞ்சுக்கிட்டார். ஸோ நம்ம வெற்றி எதுங்கிறது, நம்ம சந்தோஷம் எதுங்கிறது நம்மளுடைய அடிப்படை நம்பிக்கைகள்ல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்க வெற்றின்னு நினைக்கிற விஷயம்லாம் நமக்கு வெற்றியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெட்டீரியலிஸ்டிக் சக்ஸஸ் வெற்றின்னு சில பேர் சொல்லலாம், உனக்கு கிடைக்கிற சுகங்கள் வெற்றின்னு சில பேர் சொல்லலாம், இல்லை உனக்கு கிடைக்கிற மரியாதைகள் ஸ்டேட்டஸ் வெற்றின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வெற்றியான்னு உங்கள் மனசுக்கு தான் தெரியும். உங்கள் மனசுலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ அந்த 25 மில்லியன் விற்றதுக்கு அப்புறமும் மனநிறைவோ சந்தோஷமோ எதுவும் ஏற்படாமல் மறுபடியும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறார் அந்த பர்சன். ஆனால் 180 வித்துட்டதுக்கு அப்புறம் அவர் சந்தோஷமா ஆயிட்டு வரான்னு கேட்டால், அந்த டைம்ல அவங்க 200 வித்துருந்தாங்க அப்படின்னா இவர் கண்டிப்பாக 180 அப்புறமும் சந்தோஷமா இருக்க மாட்டார். வெற்றிங்கிறது உண்மையிலேயே நம்மளுடைய அடிப்படை சந்தோஷத்துக்காக தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வேல்யூஸை ரீடிஃபைன் பண்ணி அந்த சக்ஸஸை நம்ம ரீடிஃபைன் பண்ணணுமே தவிர, வெற்றி வெற்றின்னு ஓடிக்கிட்டு கடைசியில் உண்மையான சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. நன்றி, வணக்கம்.